வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5 ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா, யூஸ் இந்த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ, ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜி டாட் எஃப்பும் எஃப் டாட் ஜியும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கக்கூடிய எஃப்எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். எஃப் டாட் ஜி கூட ஜி டாட் எஃப். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். எஃப் டாட் ஜி இது அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. எஃப் டாட் ஜி எப்படி எடுப்போம் அப்படின்னா, எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? எஃப் டாட் ஜி டாட் எக்ஸ் அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஒன்று நல்லா கணிச்சுக்கோங்க, எஃப் டாட் ஜியை எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி. ஓகேங்களா? அடுத்தது ஜி டாட் எஃப். ஆர் ஹெச்எஸ் இருக்கிறேன், ஜி டாட் எஃப். ஸோ வழக்கம் போல் ஜி டாட் எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு, முன்னாடி ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் அப்படின்றப்ப ஜி ஆஃப் எக்ஸ் கூட எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை அப்படியே போடுங்க, எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸு. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி. இதுதான் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ இருக்க இடத்துல சிக்ஸ் எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், சிக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப 36 மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் 12 எக்ஸ். ஸோ இது வந்து ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 அண்ட் 2 எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x ஜி ஆஃப் எக்ஸ் 2x கம் எக்ஸ். எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸுன்றப்ப 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இருக்க இடத்துல இதை போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ 2/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது வந்து என்னது, எஃப் டாட் ஜி. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு, ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2/x அப்படியே போடுறேன். ஸோ ஜி ஆஃப் 2/x, எக்ஸ் இருக்க இடத்துல 2/x போடுறேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த ஸ்கொயர்ன்றது 2/2 x² ரெண்டுக்கும் காமன். ஓகேங்களா? மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு 2^2 4x² மைனஸ் 1 மாதிரி. ஸோ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ஸ்கொயருன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அப்போ ஸ்கொயர்ன்றது 2 எக்ஸுக்கும் இருக்கும்போது 2/2 x² தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். மைனஸ் 1 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 2 × 2^4 / x² - 1. ஸோ இதை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இங்கேயே கூட எடுத்து எழுதுகிறேன், 2 × 4 = 8 x² - 1. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த எஃப் டாட் ஜி இது, ஜி டாட் எஃப் இது. ஸோ அப்புறம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ 1 அண்ட் 2, ஃப்ரம் 1 அண்ட் 2 எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் டாட் ஜி ஈக்குவ டு ஜி டாட் எஃப்ன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, எஃப் டாட் ஜி தனியாக கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எஃப் டாட் ஜிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஃப் டாட்
gx f dot gx க்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல டாட் கூட தேவையில்லை அப்படிங்களா. ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ 3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு டிவைடட் பை 3. ஸோ இதை எப்போலாம் இந்த ப்ராக்கெட் எடுத்து விட்டேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதே அப்படியே தான் வரும், டிவைடட் பை 3. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், எடுத்து எக்ஸை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி ஓகேங்களா. அடுத்தது ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப்ன்றப்ப ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டிவைட் பை 3. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸுக்கு பதிலில் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு டிவைட் பை 3. ஸோ அப்போ 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதில் இதை அப்படியே எழுதுங்க, எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு டிவைட் பை 3. இது கீழே 3 இருக்குது, மேலே 3 இருக்குது, கட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ராக்கெட்டு மொத்தமாக இந்த மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது ஃபுல்லாக டேர்மாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ண முடியுமே தவிர இங்கேருந்து கட் பண்ண முடியாது. இதுலேயுமே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருந்தால் கட் பண்ணலாம், இந்த சிக்ஸோட கட் பண்ணலாம்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இந்த டபுள் டேர்முக்கும் காமனாக தான் 3, சிக்ஸுக்கு மட்டும் 3 தனியாக கிடையாது, எக்ஸுக்கும் 3 இருக்குது. ஸோ அப்போ இதையும் இதையும் கட் பண்ணக்கூடாது, இதையும் இதையும் கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3-ஐ நீங்கள் க்ராஸாக மல்டிபிள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிவைட் பை 1 இருக்கதா அர்த்தம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணுமோ சப்ட்ராக்ட் பண்ணணுமோ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ மேலும் கீழே 3-ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 3 × 3 9 / 3 ஓகேங்களா. இந்த 3-ன்றது 9/3 மாறிடும், கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 × 3 = 9. ஸோ வெறும் 3 மட்டும் வரும் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு டிவைட் பை 3. ஸோ இப்போ இதெல்லாம் காமனாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா காமனாக ஒரே 3. ஸோ 9 - x + 6 நம்பரே நம்பரே ஆட் பண்ணிங்கன்னா 15 - x / 3 ஓகேங்களா. ஸோ இது வந்து சாரி இப்போ 9 - x + 6 அப்படியே எழுதியிருக்கேன், இந்த 3 ரெண்டு இடத்துல காமனாக ஒரே தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்பரே நம்பரே ஆட் பண்ணி 15 - x / 3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்புறம் 1 and 2 ஜி டாட் எஃப் நாட் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி ஓகேங்களா. ஸோ அடுத்தது 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இது ரெண்டு தடவை அப்புறம் எஃப் செஞ்சு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கே பழக்கம் வந்துடும், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1, அப்போ 3 + x - 1 ஓகேங்களா. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராக்கெட் போட தேவையில்லை. ஸோ இப்போ 3 - 1 - 2 + x ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 2 + x. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 + x. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 + x இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 + x - 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 3 - 1 - 2 - 2 + x ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஓகேங்களா. இந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது ஓகேங்களா. ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப அப்படியே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 கட் பண்ணோன்னா 2 + x. அதே இது எஃப் ஆஃப் எக்ஸு 3 + x. ஸோ ஜி ஆஃப் 3 + x அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 + x 3 + x - 1. ஸோ கட் பண்ணோன்னா 2 + x. ஸோ 1 and 2 ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 5th டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் டாட் ஜி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், எஃப் டாட் ஜினா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 + x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 + x, அப்போ 4 × 1 + x² - 1. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து a + b² ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ a + b² அப்படின்னாலே a² + b² + இருந்தால் அந்த இடத்துல +2ab ஓகேங்களா. ஸோ a² + b² + 2ab ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஏன்ற இடத்துல 1 பீன்ற இடத்துல எக்ஸும் இருக்குது. ஸோ 4ன்றப்ப ஃபஸ்ட்டு a² (1² + b² + 2 × a × b ஓகேங்களா.
இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு மைனஸ் ஒன்று. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 × 1 + x² + 2 × 1 × x 2x, ஓகேங்களா, மைனஸ் ஒன். ஸோ இதை ஃபுல்லாக நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா 4 வந்து காமன் டு ஆல் த டேர்ம்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல 4 மல்டிபிள் பண்ணி 4 × 1 = 4 × x² 4 × 2x அப்படின்னா 8x, இந்த மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே பவர் அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும், 4x², அடுத்து பவர் வந்து 8x, அடுத்து நம்பர் இருக்குது 4 − 1, மார்க் பண்ணால் 3. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு g.f(g.f(x). ஸோ g(f(x)க்கு பதிலாக 4x² − 1, எக்ஸுக்கு பதிலாக 4x² − 1 போட போகிறோம். 1 இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 4x² − 1, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஒன்று தான், அப்படியே போட்டாலும் ஒன்று தான். ஸோ 1 + 4x² − 1, இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4x². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 g.f, ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 f.g ≠ g.f, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் 5th டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க அடுத்த வீடியோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் f.g = g.f, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கேட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது f(x), இது g(x). இங்கே கே இருக்குது, கேக்கு பதிலாக என்ன நம்பர் வரும்னு தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம், f(x) g(x). ஸோ முதல் f.g(x) கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. அதாவது f.g. நம்ம எப்பவும் போல் f.g அப்படின்னு போட்டோம் அப்படின்னா f.g(x). ஸோ f(g)ன்றப்ப 6x − k. ஸோ அடுத்தது f(x)க்கு பதிலாக 6x − k. அப்போ இந்த இதை அப்படியே எழுதுகிறேன், எக்ஸுக்கு பதிலாக 6x − k மட்டும் போகிறேன். ஸோ 3 × 6x − k + 2, ஓகேங்களா. ஸோ இதே இதை நான் என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுங்கள். 3 வந்து இந்த ரெண்டுக்குமே காமன். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 6x = 18x − 3k, அடுத்தது +2, ஓகேங்களா. ஸோ இது வந்து f.g ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கோம், ஓகேங்களா. அடுத்தது g.f கண்டுபிடிக்கிறேன். ஸோ g(f(x). ஸோ g(f(x)க்கு பதிலாக 3x + 2. ஸோ g(x)க்கு பதிலாக இங்கே 3x + 2 இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 போட போகிறேன், 6 × 3x + 2 − k. ஸோ 6ன்றது காமன் 12. ஸோ அப்போ 6 × 3x = 18x, 6 × 2 + 12, அடுத்தது −k காமன், ஓகேங்களா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 f.g.f. நம்மளுக்கு தெரியும் f.g = g.f கிவன், ஓகேங்களா, கொடுத்துருக்கதோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால 18x − 3k + 2 = 0, அதாவது இந்த சைடு = 18x + 12 − k, ஓகேங்களா. இதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ அப்போ இந்த சைடு =  இது அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் +18x, இந்த சைடும் +18x. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணலாம், ஓகேங்களா. அடுத்தது இங்கே கேவும் 2 இருக்குது, இங்கே கேவும் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ கேவுக்குலாம் ஒரு சைடு, நம்பருக்குலாம் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். −3k அப்படின்றத நான் அந்த சைடு கொண்டு போகிறேன், இல்லை இதே இருக்கட்டும், −3k இங்கே இருக்கட்டும். இந்த −k-வை அந்த சைடு கொண்டு வரும்போது −+k-வை மாறும், =2. இந்த +2 அந்த சைடு போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது, +2ன்றது அந்த சைடு வந்து −2, ஓகேங்களா. ஸோ இப்போ −3k + k + k-னா 1k-ன்னு அர்த்தம். ஸோ −3 + 1 − 2k, ஓகேங்களா. 10 12 − 2 10. ஸோ −2k = 10. அப்போ k = என்ன வரும், 10 ÷ −2. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ 10 − −2 − 5. ஸோ k = −5, ஓகேங்களா. இதுதான் ஆன்சர், −5, ஓகே ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.